வந்தனமாய் காத்திருக்கும் என் இனியவர்களுக்கு இங்கனும் கவிக்குள் ஒரு கதை சொல்லும் கவிஞன் வரதராஜன் புஷ்பா. அலங்கார தமிழ் ஒன்று கலை சொல்ல ரதம் ஏறும், கலங்கரை விளக்கொன்று காண வெளிச்சந்தரும், பலகாரம் பரிமாற பந்திக்கு பெருமை வரும், குளங்கோதும் தமிழ் ஒன்றில் தென்னகமே அறுவை பெறும். இன்றோ அழகு தமிழை அவமான சந்தையில் அந்நிய கடையில் அடமான பேரில் அனாதையாக்கிவிட்டோம். என்ன செய்வேன் தமிழே? ஒருவன் அழுதால் பூகம்பம் இறங்குமா? ஒருகை ஓசையில் உலகம் ஒழிக்குமா? பொன் தமிழே, பூந்தமிழே, உயிர் தமிழே, கண் எமைக்கள் உன்னை வைத்து தினம் பார்ப்பேன். மூன்று கடலும் ஆளுக்கொன்றாய் சீராட்டி, மூவேந்தரும் தோல் தூக்கி உன்னை பாராட்டி, ஆளும் அழகெல்லாம் உனதென்று முடிசூட்டி, வாழ்ந்த புலவர்கள் நம் லட்சணமாய் வாழ்ந்துவிட எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து போனார்கள். எடுத்து பரிமாறினால் அத்தனையும் மாணிக்கங்கள். அடியெடுத்து தமிழ் படைத்தது தொல்காப்பியம், குரல் கொடுத்து குரல் பாடியது தெய்வகாப்பியம், சிலம்பெடுத்து சிவப்பாக்கியது சிலப்பதிகாரம், கவிதுடித்து கணிதம் அடித்தது ராமாயணம், சதைதுடிக்க மனிதனை படித்தது மகாபாரதம். இவை ஐந்தும் கருத்தாய்ந்து கவி புனைந்து மாய்ந்த மறையோன் சொன்னதெல்லாம் காலை மாலை தெரியாத மூடனுக்கும் சேலை கட்ட தெரியாத கோலை பெண்ணுக்கும் வேலை கட்டி சொல்லவில்லை. தீக்குழம்பில் வீடு கட்ட யோகத்தை சொல்லவில்லை. வீரத்துக்கு வகுப்படுத்தி யூகத்துக்கு தொகுப்பு சொன்னார். இதோ கடந்து நடந்து முடிந்த பாதையை திரும்பி பாருங்கள். மணல் கலந்த பூமியிலே கனல் பறக்கும் சிவனை படைக்க அனலாய் கொதித்த சோழன் சிறு புனலில் கங்கை அடைத்த கதையை கேளுங்கள். ஆம், அதோ பாருங்கள், நிழல் காணாத அதிசயமாய், ஜகம் காணும் கோபுரமாய், மேகம் தொடும் உயரத்தை எங்கே என்று தேடுங்கள். துன்பதுயரம் ஓடிவிடும், வைரமாலை கழுத்தில் விழும், ஓடி அண்ணாந்து பாருங்கள். அது மட்டுமா? காடுகரை அடங்காத ஓடுகின்ற தண்ணீரை வாடுகின்ற பயிர்களுக்கு தேடும் சொர்க்கம் காட்டிவிட துடித்து முடிவெடுத்த கரிகாலன், கல்லின் பலம் கண்டு யானை தூக்கும் கணங்கொண்டு சதரங்கண்டு அறுத்த கல்லை உதிர்ந்துடிக்க அடுக்கிய போது ஆண்டுகள் 2000 என 20,000 கடந்தாலும் அழியாத கல்லணையை பழிசுமராது விழிமலர தமிழ் உயர கட்டி வைத்தான். இந்த இரத்தின சொற்களை சித்திரத்தில் பார்க்கும்போது உக்கிரமாய் மனசை தொடும் நக்கீரனின் தமிழ் பாடும். புத்தகம் படிக்காத யார் இந்த மன்னன்? நான் வறண்டு விஞ்ஞானம் அரண்டு போய் மிரண்ட போது யான் தமிழன், யான் தமிழன் கரிகாலன் உரைக்கும் போது தமிழ் மணந்தது, கண்கள் கரைந்தது, காவியம் மலர்ந்தது, கண்கண்டா இனித்தது. சரி, அடுத்து வருவோம். இம்மன்னனுக்கு தமிழ் ஓதிய கிழவன் யார் என்று பாருங்கள். எழுத்தை அறிவித்தவன் இறைவன் என்றால் எல்லாமும் தெரிவித்த இவனை என்னவென்று புகழ்வது? இவன் பிறந்த பின்புதானே தமிழ் மொழிக்கு தாளாட்டும் தந்தை உண்டனை பாராட்டும் சீர்கொடுத்து உலகம் பார்த்தது. எல்லா குரல்களுக்கும் ஒரு தந்தை போல பெயரை வைத்தான். இவன் தந்தை பெயரை மட்டும் எதிலும் சொல்ல மறந்து போனான். குரல் ஒன்றில் சொந்தம் கொள்ள 7 வார்த்தை பந்தம் வைத்தான். இவன் தாயை சொந்தம் சொல்ல 1 வார்த்தை எதிலும் இல்லை. குரல் வடைத்த முனிவனின் குரல் கேட்டது யாரும் இல்லை. வரம் கொடுத்த இவன் முகத்தை வையம் பார்த்தோர் யாரும் இல்லை. இவன் தெளிவான ஒளிமுகத்தை அச்சில் வைக்க மைதீட்டும் கோளுக்கு இன்னும் கற்பனைகள் போதவில்லை. கண்டேன் சீதை என சொன்ன கம்பன் தமிழை கண்ணில் வைத்த பின்புதானே கதை கோர்த்தான். மானம் போன திரௌபதி உடல் வானம் பார்த்ததே என்ற நேரம், ஊனம் போன சகுனி உளர ஈனம் போன துரியாதனன் சொல்லின், ஞானம் சொல்லும் கங்கை வைந்தனும் தானம் கொடுக்கும் கர்ணனும் பார்க்க, குருகுலம் தோற்க துரோணரும் ஏற்க, ஈரமில்லா குருட்டு ராஜனின் வரம் தோற்ற முறைகட்ட சபையைப்பா. இது நாடல்ல நரகம் என்று வழக்கிட்டு முழக்கமிட்டான் பாரதி. கண்டால் வெட்கம், இனி காண வேண்டாம் இப்படி ஒரு துக்கம். அடடா, நம் மாபாரதி கவிச்சொல்லில் தெரிச்சமுத்து அந்த மாபாரத வியாசருக்கு சேர்ந்த சொத்தாம். இனி அணிவகுத்த பிறமொழிகள் திருச்சபையில் உனக்கு மணிபுகுத்திய மாலை போட யாரும் இல்லை. மூன்று கடலும் தாளாட்டு முத்தமிழே, உன்னை முத்தமிடாயல் நாட்டில் ஆண்மை இல்லை. சப்தமிட்டின் சங்கத்தமிழ் வாழ்கவென என் பின் சத்தமில்லை அங்கு ஓமையர்கள் என்ன செய்வேன். உன் சாரளத்து வெளிச்சத்தில் வாழ்ந்து வந்தோர் கேரளத்தில் கோடி உண்டு இன்னும் சொல்வேன். உன் பூந்தளத்தை மதிக்காமல் மறந்துவிட்டு பொன்னாறு முல்லை அங்கே முடக்கி வைத்தார் பாவி மக்கள். உன் கண்ணகி வாழ்ந்தன் என்ற திருநாடு தினம் நம் காவேரி எடுக்கிறாள் திருவோடு பரிவோடு உன்னை மணமுடிக்க யார் வருவார்? பாவை நீ நடக்கு விதியெல்லாம் குருடரம்மா. மறை நாள்வர் உன் உரை எழுதி பக்தி கண்டார் பிறைமூண்டில் நீ அழகாடி கரை கண்டாய். உயிர் போயினும் மரபோடு வாழ்ந்துவிடு என அறங்கூறி கரங்கோர்த்தாய் பெண்களிடம். இதுபோதும் பத்தினியை உன்னை நாடறியும். நீ கன்னித்தமிழாகவே வாழ்ந்து நின்றுவிடு. என் நாடு என் பிறப்பே ஒன்று சொல்வேன். பிள்ளைக்கு அந்நிய பெயரிட்டு அழகொன்றை செதைக்காதீர். தமிழே என்று சொல்லிப்பார். உமிழ்நீர் கடைவழியும் அமிழ்ந்த நீரால் மடை உடையும். கடலே என்று சொல்லிப்பார். முத்து ஒன்று தந்துவிடும், முத்துக்கள் பல கொட்டிவிடும். ஒருவனை நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் பெயர் சொல்லில் பயிர் செய்ய முடியாது. தரிவோட ஓடுகின்ற நம் ஆசைகள் எல்லாம் உடல் கரிமேடை போன பின்புதான் உன்னை சரி என்றும் தவறென்றும் உலகம் சொல்லும். ராமன் காடு ஆண்டு நாடு போனான்,
ராவணன் நாடு ஆண்டு காடு போனான். யவனும் கனலில் உதிக்கும் சூரியனே என்றாலும் நிழலில் மறைக்கும் கிரகணம் ஒரு நாள். இசையூறும் தமிழ் கற்று பெயருக்கா வாடுவது, குறைவோடும் ஓருக்கா திரைகடல் தேடுவது, எத்தனையோ ஜாம்பவான்கள் வாழ்ந்த இந்த நாடு பெயரழகை வைத்தா பொறிக்கிறது பொன்னேடு. இட்டுவிடும் பிச்சையிலே கொட்டிவிடும் தேலை போல் தொட்டுவிடு ஊறுகாயில் கேட்டுவிடும் தமிழங்கே. உடலுக்கும் உறவுக்கும் என்ன சொந்தம், உயிருக்கும் உணர்வுக்கும் என்ன பந்தம். காவியங்கள் படித்துவிடு, கவித்துவங்கள் மலர்ந்துவிடும், இலக்கணங்கள் புரிந்துவிடும், இலக்கியங்கள் தெரிந்துவிடும். நண்பர்களே, வேற எந்த ஒரு மொழியும் இன்பத்தை காட்ட ஒரு ஜாலத்தை காட்டாது, துன்பத்தை போக்க ஒரு பாலத்தை கட்டாது. இனி காலதாமதம் தட்டாது உங்கள் கண்களென வணக்கம் சொல்லி விடைபெறும் கவிக்குள் ஒரு கதை சொல்லும் கவி உயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா.